நம்மளை சுத்தி இத்தனை பட்டன் இருக்கு, இதுல இருந்து ஒரு பட்டன் தான் நம்ம வெளியே போறதுக்கான எஸ்கேப் பட்டன். எந்த பட்டனா இருக்கும், ஒருவேளை இதுவா இருக்குமோ, கொடுத்து பார்ப்போம். என்ன சவுண்டு, தப்பான பட்டனை கொடுத்துட்டேன். ஒருவேளை இந்த பட்டனா இருக்குமோ, போச்சா, எங்க வந்து விழுந்திருக்கும், என்ன இடம் இது, எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, மைன்கிராஃப்ட் வேர்ல்டா. Hey guys, welcome, welcome, welcome to Lovely Gaming. இன்னைக்கு நம்ம GTA 5 find the button தான் ப்ளே பண்ண போறோம். அதாவது நம்மளை சுத்தி ஏகப்பட்ட பட்டன் இருக்கும், ஒரு பட்டன் தான் ஒரிஜினல் பட்டனாக இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணால் மட்டும்தான் நம்ம இந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆக முடியும். அப்படி தப்பாக ப்ரெஸ் பண்ணோம்னா எடக்கு முடக்காக ஏதோ ஒன்று வந்துடும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு இன்னும் நிறைய பேர் லைக் கொடுக்காம பார்த்துட்டு இருக்கீங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கொடுத்துக்குங்க. இன்றைக்கி வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சீக்கிரம் போகணும், தியேட்டரில் டிக்கெட் முடிஞ்சு போச்சுன்னா இன்றைக்கி நம்ம படமே பார்க்க முடியாது. ஜெயிலர் படம் ரிலீஸ் ஆகிருக்காமா, அந்த படம் போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிக்கெட் இருக்கான்னு பார்ப்போம். தியேட்டருக்கு முன்னாடி வந்தாச்சு, நம்ம வண்டி இங்கேயே நிறுத்திட்டு போய் ஃபஸ்ட்டு டிக்கெட் வாங்க. தியேட்டருக்கு வந்தாச்சு, பாப்கார்ன் ஜூஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். ஆஹா, இங்கே ஜூஸ் இது இருக்குங்க, இதில் காயினை போட்டு நம்ம ஒரு ஜூஸ் எடுத்துக்க வேண்டிதான். ஓகே, ப்ரெஸ் பண்ணி ஜூஸ் எடுத்து குடிக்க வேண்டிதான். இங்கே பாப்கார்ன் இந்த தியேட்டரில் கிடையாது, ஏன்னா இதே ஒரு பழைய தியேட்டரு, வேறு தியேட்டருக்கு போயிருந்தா இருந்திருக்கும். பரவாயில்ல, இங்கே டிக்கெட் இருக்கான்னு ஃபஸ்ட்டு கேட்போம். டிக்கெட் எங்கே வாங்குறது, ஆ இங்கே தான் டிக்கெட் வாங்கணும். நடிச்சிருக்காங்க. ஓஹோ, இதெல்லாம் விளம்பரமா, படம் வர்றதுக்கு முன்னாடி விளம்பரமே இவ்வளோ பெருசு போட்டாடுங்க. எந்த காலத்தில் அந்த தியேட்டரில் படத்தை பார்த்து நம்ம வேறு தியேட்டரில் போய் படம் பார்க்க கூட, லியோ படம் ரிலீஸ் ஆயிடுச்சாட்டுக்குன்னு நினச்சேன். சந்தோஷமாக பார்த்தா விளம்பரத்தை போட்டு ஏமாத்திட்டாருங்க. சரி, நம்ம லியோ படம் ரிலீஸ் ஆகிறப்ப இந்த தியேட்டரில் வந்து பார்க்க வேணாம், பெரிய தியேட்டரில் போய் பார்ப்போம். யாரும் அது கால் பண்ணுறது நமக்கு, ஹலோ சொல்லுங்க, இந்த பக்கம் லவ்லி, அந்த பக்கம் யார், நீங்கள் பேசுறது ஒன்றும் கேட்க மாட்டேங்குது, கொஞ்சம் நல்லா பேசுங்க. ஹலோ ஹலோ, கேட்க மாட்டேங்குது சார். இனிமே நல்லா கேக்குண்டா. வாரா, இது டேய் யாரு நீங்களா, டேய் முகமூடி போட்டவனுங்களா, என்ன எதுக்கு பிடிக்கிறீங்க, டேய் விடுங்களா, என்ன கிட்னாப் பண்றாங்க, யாராவது காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. எங்க கிட்ட இருந்து உன்னால தப்பிக்க முடியாது, எங்க கேமுக்கு நீ தேவை, இவனை கொண்டு போய் போடுறா நம்ம இடத்துல. என்னடா பண்ண போறீங்க, வேணா விட்டுருங்க, என்ன எங்கடா கொண்டு வந்து புடிச்சு போட்டுருக்கீங்க, நம்மளை எங்கேயோ கொண்டு வந்து போட்டானுங்க, நம்ம இப்போ எங்க இருக்கோம் தெரியலையே. ஃபர்ஸ்ட் ஏந்திரிப்போம், நம்மளை சுத்தி என்ன ஒரே பட்டனா இருக்குது, என்னடா நாலா பக்கமும் செவரு வச்சு அடைச்சி வச்சுருக்கீங்க, எப்படி வெளியே போகிறதுன்னு தெரியல, இதை தாண்டி போகணும், இந்த பக்கம் போக முடில, இந்த சைடு போய் வைப்போம், இங்கேயும் போக முடில, எந்த சைடுமே போக முடில, அச்சோச்சோ நல்லா மாட்டிக்கிட்டோம், எல்லா பக்கமும் செவரு வச்சு அடைச்சிட்டானுங்க, இப்போ எப்படி இந்த இடத்த விட்டு நம்ம வெளியே போகிறதுனே தெரியலையே, இந்த இடத்துல நல்லா மாட்டிக்கிட்டோம். என்ன ஏதோ ஒரு ரேடியோ சவுண்ட் கேட்குது. மைக் டெஸ்டிங், நீ எங்களோட டாஸ்க்கில் வந்து நல்லா மாட்டிக்கிட்ட, இந்த டாஸ்க்லேருந்து நீ வெளியே போகணும்னா உன்னை சுற்றி நிறைய பட்டன் இருக்குது, இந்த பட்டனில் ஒரு பட்டன் தான் நீ வெளியே போகிறதுக்கான பட்டன், அதை நீ கரெக்டாக கண்டுபிடிச்சி கொடுத்தி நான் வெளியே போயிடலாம், அப்படி இல்லைன்னா தப்பான பட்டனை ப்ரெஸ் பண்ணால் என்ன ஆகும்னு அவன் சொல்லவே இல்லை, எதுக்கு சிரிக்கிறான்னு தெரியலையே. நம்ம எங்கே பார்த்தாலும் ஒரே பட்டனாக தான் இருக்குது, இதில் கரெக்டான பட்டன் எது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது. சரி, ஒரு ஒரு பட்டனாக கொடுத்து பார்ப்போம், ஒரு ஒரு பட்டனாக கொடுக்கும் போது எந்த பட்டன் கண்டுபிடிச்சிடலாம்ல. சரி ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு பட்டனே ப்ரெஸ் பண்ணுவோம், இதே ப்ரெஸ் பண்ணுவோம், இன்னும் நெருப்பு பிடிச்சி வச்சு, அது பட்டனை ப்ரெஸ் பண்ணணும் தான், நம்ம மேலே நெருப்பு பிடிச்சிக்கிச்சு, தெரியாமல் தப்பான பட்டனை கொடுத்துட்டு நாட்டுக்கே, தப்பான பட்டனை கொடுத்தா இதுதான் நடக்க மாட்டேங்கு, இதுக்கு தான் அவன் சிரிச்சா நாட்டுக்கு. அப்போ இத்தனை பட்டனில் நம்ம தெரியாமல் தப்பான பட்டனை கொடுத்துட்டோம்னா நம்ம கதை முடிஞ்சிச்சு. இப்போ இந்த பட்டனை கொடுக்குறது, சரி இந்த பட்டனை கொடுத்து வைப்போம், இதாவது கரெக்டான பட்டனாக இருக்கணும். என்ன அது மேலேருந்து கீழே வந்து விழுவுது, ஹே கண்ணு போடு, கண்ணு கடிச்சிருச்சுங்க நமக்கு, இந்த கண்ணு வச்சு இனிமே எல்லா பட்டனையும் இங்கேருந்தே ப்ரெஸ் பண்ண வேண்டிதான். ஆனால் இந்த கண்ணுக்கு லிமிட்டட் ஆமோ தான் கொடுத்துருக்கானுங்க, பார்த்து தான் யூஸ் பண்ணோம். ஆனால் இத்தனை பட்டன் இருக்குது, இந்த பட்டனில் எது கரெக்டான பட்டன் தெரியலையே, எப்படி கண்டுபிடிக்கிறது, அடுத்தது எந்த பட்டன் நம்ம கொடுக்கலாம், நம்மளை சுற்றி எங்கே பார்த்தாலும் பட்டனாக தான் இருக்குது. சரி ஏதோ ஒன்று கொடுப்போம், ஆ இதை கொடுக்கலாம், கரெக்டான பட்டனாக இருக்கணும், கரெக்டாக இருக்குது, கரெக்டாக இருக்குது, எஸ் கொடுத்தாச்சு. என்ன பின்னாடி ஏதோ சவுண்டு கேட்குது, என்னது சூ சூ சார்ல, சீதை இப்படி இங்கே வந்துச்சு, தப்பான பட்டனை கொடுத்துட்டு மாட்டேங்க, அது வேறு பின்னாடி வந்து நம்மளை அடிக்குது, இது சும்மா விடக்கூடாது, நம்ம கிட்ட இருக்க கண்ணை வச்சு அது போட்டு தெளிவிட வேண்டியதான், இல்லைன்னா நம்ம கதையை அது முடிச்சிடும், நம்ம என்ன சுடு சுட்டாலும் அதுக்கு ஒன்றுமே ஆக மாட்டேங்குது, திரும்பி எழுந்திரிச்சு வந்து நம்மளை அடிக்க நினைக்கிறேன்.
இப்போ நம்ம எங்கே இருக்கோம்? எங்கே பறந்து வந்து விழுகிறோம். நம்மளை சுற்றி என்ன ஒரே கருப்பாக இருக்குது. சொர்க்கலோகத்துக்கு வந்துட்டோமா? எங்கே இருக்கூட தெரியலையே. இங்கே ஏதோ பெரிய கேப் இருக்குது. இன்னும் இதுக்கு மேலே வழி இல்லை. கீழே மேகலாம் தெரியுது. என்னாராது? ஓ, பூமிக்கு மேலே வந்துட்டோமா? பூமி கீழே இருக்குது. அப்போ நம்ம இருக்கிறது ஸ்பேஸா? இங்கே வந்து மாட்டிக்கிட்டேனே நான். இப்போ இங்கேருந்து எப்படி நம்ம ஊருக்கு போகிறதுன்னு தெரியலையே. இங்கே ஏதோ ஒரு ரயில் தண்டவாளம் மாதிரி ஒன்று போகுது. இது மேலே ஏறி போனால் நம்ம இடத்துக்கு போயிடலான்னு நினைக்கிறேன். ஓகே, இதை தாண்டி அப்படி ஒன்று ஒன்றா ஜம்ப் பண்ணி போனோம். முன்னாடி பாலெல்லாம் கமுத்தி போட்டிருக்கானுங்க. முன்னாடி ஒரு இது ஜெட் இருக்குங்க. இதை எடுத்து நம்ம கிளம்பிட வேண்டி தான். ஆனால் இந்த ஜெட்டு எல்லாம் உடஞ்சி நொறுங்கி கிடக்குது. இது வேலை செய்யாது. இதை எடுத்துகிட்டு போக முடியாது. ஓகே, நம்ம இந்த ரூட்லேயே நேராக போய் எப்படியாவது இந்த இடத்த விட்டு ஃபஸ்ட்டு எஸ்கேப் ஆகணும். இங்கேருந்து நம்ம கீழே விழுந்தோம்னா நம்மளோட நல்லி எலும்பு கூட தெரியாது. பார்த்து தான் போகணும். கீழே மட்டும் விழுந்துடக்கூடாது. முன்னாடி வேற பெரிய கேப் இருக்குது. இதெல்லாம் ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி இந்த சைடு பெற வேண்டிதான். போச்சு, வலிக்கு விட்டுருச்சு. கீழே விழுவ போகிறோம். கொஞ்சம் ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க. நல்லா வேலை, நம்ம எப்படியே கையை வச்சு முட்டை கொடுத்து நின்னாச்சு. இல்லைன்னா கீழே தான் விழுந்துருப்போம். ஓகே, இப்போ நம்ம இது மேலே ஏறி, மேலே ஒரு ஏணி மாதிரி இருக்குது. இது மேலே ஏறி மேலே போக மாட்டேக்கேன். ஓகே, அப்படி மேலே ஏறி போவோம். இந்த என்ன, அது கல்லாக இருக்குது. அதுவும் பாறாங்கல்ல இருக்குது. சரி, இது மேலே ஏறி போவோம். என்னங்க வலிக்கு விடுது கல்? ஆஹா, இந்த பாறாங்கல் வலிக்கு விடுதே. பார்த்து போகணும். வலிக்கு விட்டு கீழே விழுந்துடக்கூடாது. கைஸ், நம்ம சேனல் 900K ரீச்சாக இன்னும் ஒரு சின்ன கேப் தான் இருக்குது. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம லவ்லி கேமிங் ஃபேமிலியில் ஜாயின் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த பாறை மேலே நடக்கிறதுனா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு ஒரு ஸ்டெப்பும் பார்த்து பார்த்து தான் எடுத்து வைக்க வேண்டியதாக இருக்குது. ஓகே, எப்படியும் அந்த பாறையை தாண்டியாச்சு. ஆனால் இங்கே மரத்தை வெட்டி போட்டிருக்கானுங்க. இந்த மரத்து மேலே தான் நடந்து போட மாட்டேங்குது. ஒரு அடி தப்பாக எடுத்து வச்சோம்னாலும் நேராக கீழே தான் விழுவோம். இதுக்கு மேலே முடியாது. ஓடிட வேண்டியதான் இங்கேருந்து. ஓடிடுற கைப்பில். எஸ், எப்படியும் அந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் வந்தாச்சு. இதுக்கப்புறம் எப்படி போகிறது? இங்கே போகிறங்க. பழைய பஸ்ஸெல்லாம் உடச்சி கமுத்தி போட்டிருக்கானுங்க. பழைய ஈஎம்ப தலைக்கு பெருச்சம்பளம்னு சொல்லிட்டு அந்த கடையில் போட்டிருந்தா கூட பெருச்சம்பளம் வாங்கி சாப்பிட்ருக்கலாம். இப்படி கொண்டு வந்து இங்கே கமுத்தி போட்டு நம்மளை இது மேலே போக வைக்கிறானுங்க. இதுக்கப்புறம் நம்ம எப்படி போகிறது? ஆ, இங்கே ஒரு கார் இருக்குது. இது மேலே ஜம்ப் பண்ணி போன மட்டுக்கு. இது என்னடா, வெறும் ஒரே ஒரு அட்டையை கமுத்தி வச்சுருக்கீங்க. இது மேலே தான் நடந்து போகணுமா? ஓகே, அப்படியே நடந்து போவோம். முன்னாடி ஒரு கண்டெய்னர் இருக்குது. இந்த கண்டெய்னர் மேலே ஏறி அந்த பக்கம் போனால் போதும். நம்ம ஃபினிஷ் லைன் பக்கத்தில் போயிடலாம். அப்படியே நம்ம வீட்டுக்கு போயிடலாம். தப்பிச்சு இந்த மிஷினை கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா போதும். கம்ப்ளீட் பண்ணலன்னா என்ன ஆகும்னு தெரியல எனக்கும். நம்ம எப்படியும் அந்த கண்டெய்னரை தாண்டி வந்தாச்சு. தூரத்தில் ஒரு ஃபினிஷ் லைன் தெரியுது பாருங்க. அந்த இடத்துக்கு போனால் நம்ம இடத்துக்கு போயிடலாம்னு நினைக்கிறேன். கிடைக்கிற எல்லா பொருளையும் எடுத்து போட்டு வச்சிருப்பானுங்களா? இட்டுக்கு சோபா, பெட் கட்டல்னு சொல்லிட்டு எல்லாமே போட்டு வச்சிருக்கானுங்க. ஓகே, நமக்கு என்ன, இதில் நடந்து போய் அந்த பக்கம் கிராஸ் பண்ணிட்டோம்னா போதும், நம்ம இடத்துக்கு போயிடலாம். ஓகே, பொறுமையாக நடந்து போனோம். கீழே பார்த்தாவே பயமாக இருக்குது. எவ்வளோ உயரத்தில் இருக்கோம் பாருங்கள். ஜம்ப் பண்ணி அப்படியே போயிட வேண்டியதான். ஆஹா, வலிக்குட்டு இதுக்குள்ளே விழுந்துட்டேன். இன்னும் மேலே ஏற முடியல. வலிக்குட்டு ஜம்ப் பண்ணி ஏறிடலாம். அப்போ வச்சிரு, அப்படி கீழே விழுந்துட்டுமே. இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம்? மறுபடியும் அதே இடத்துக்கு வந்துட்டோம். இந்த பட்டன்லாம் இருக்க இடத்துக்கு வந்துட்டோங்க. அச்சோ, இப்போ இந்த பட்டனை கண்டுபிடிச்சாதான் நம்ம வெளியே போக முடியுமாட்டுக்கு. முன்னாடி எந்த பட்டனை கொடுத்தேன் கொடுக்கலன்னு கூட ஞாபகம் இல்லையே. மறுபடியும் அதே பட்டனை கொடுத்தா சூ சூ சேர்லஸ் வந்துடுவேன். இப்போ எந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணலாம்? ஆஹா, இந்த பட்டன், இந்த பட்டன் வேணாம். இந்த பட்டன் கொஞ்சம் வில்லகமாக இருக்குன்னு தோணுது. இந்த பட்டனும் இந்த பட்டனும் வேணாம். இதுலேயும் ஏதாவது பிரச்சனை இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, மேலே இருக்க இந்த பட்டனை கொடுப்போம். ஆஹா, இதுவும் தப்பான பட்டனா? இப்போ எங்கே வந்து விழுந்துருக்கோம்னு தெரியலையே. இது என்ன இடம்? ஒரு ரெட் கலர்ல இருக்குது. எங்க பார்த்தாலும் ஹெல்லுக்கு வந்துட்டோமா? நரகத்துக்கு வந்துட்டோங்க. இங்க பாருங்க, நிறைய பேர் ரெட் கலர் சட்டையை போட்டு நின்று நம்மளை சுட்டுக்கிட்டு இருக்காருங்க. டேய், சொல்லாதீங்களா? டேய், முகமுடி மட்டும் விடுங்க. போங்க. நரகத்துல கூட கன்னு யூஸ் பண்றானுங்களே. டேய், யார் நீங்களா? டேய், போடா. இதுக்கு மேல விடக்கூடாதுங்க. நம்மள சுட்டுக்கிட்டே இருக்கானுங்க. கன்னு வச்சு விடுங்க. சுட்டு தள்ளிட வேண்டியதான். சாவுங்கடா. டெக்னாலஜி நரகமா இருக்கு மாட்டுக்கு. எல்லா பைபிளையும் இங்க கன்னு வச்சு சுட்டுக்கிட்டு இருக்கானுங்க. நம்மள இங்க பாருங்க, எத்தனை பேர் வந்துகிட்டே இருக்கானுங்க. ஐயோ, கன்னு வச்சு சுடுறான். போச்சு போச்சு. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்? மறுபடியும் பட்டன் இருக்க இடத்துக்கு வந்துட்டுமா? மறுபடியும் முதல்ல இருந்து. இப்போ எந்த பட்டன் அழுத்த போகிறது இல்லையே? அந்த கரெக்டான பட்டன் எங்கடா வச்சுருக்கீங்க? ஒரு வேளை இந்த பட்டனாக இருக்குமோ? இதில் எதுவாக இருக்கும்? இந்த லைனில் இருக்கிறது கடைசி ஒன்று இல்லை. ஆ, இந்த பட்டனை கொடுப்போம். கரெக்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். யாரோ கத்திர சவுண்டு கேட்குது. டேய், யார் அவனுங்க? மேலேருந்து கீழே வந்து விழுவுறானுங்க. நம்ம நட்டையும் கட்டையன் பாபு பக்கு இந்த டியூன்ஸ் கேமில் வருவனுங்க. இவனுக்கு ரெண்டு பேரும் ரொம்ப மோசமானவனுங்க. அதுவும் இந்த குண்டை ரொம்ப மோசமானவன். இரடே, இன்னைக்கு உன் புலங்க முக்க புலந்தெடுக்கிறேன். நட்டையும் கதையை முடிச்சா என்னது?
காரு இந்த மேலேருந்து கார்லாம் பறந்து வந்து விழுகுதே, பரவாயில்ல இந்த காரை எடுத்துகிட்டு இந்த செவரை உடச்சிட்டு இங்கேருந்து நம்ம வெளியே போயிட வேண்டியதான். எப்படியும் நம்ம எஸ்கேப் ஆகிறதுக்கான ஒரு பொருளாவது கிடச்சிருக்கு. இந்த கார் வேகமாக ஓட்டிகிட்டு போய் செவுத்தில் இடித்து செவுத்தை உடச்சி அந்த பக்கம் போயிட வேண்டியதான். ஓகே, வேகமாக போய் முட்டணும், நேராக வேணாம். இதில் முட்டுவோம் முட்டை என்ன, செவருக்கு ஒன்றுமே ஆகலை, சின்ன ஸ்க்ராட்ச் கூட ஆகலைங்க. சரி இந்த பக்கம் வேணாம், இப்போ போய் முட்டி போவோம். இந்த பக்கமும் ஒன்றுமே ஆகலை. ஆஹா, இந்த காரை வச்சு இந்த செவரை உடைக்க முடியாது. அதுக்கே டுபாகூரு காராட்டுக்கு அச்சோ, இதை வச்சு உடச்சிட்டு அந்த பக்கம் போயிடலான்னு நினச்சேன். இதுவும் போச்சா, நம்ம மாஸ்டர் பிளான் எல்லாமே வேஸ்ட்டாக போய்கிட்டு இருக்கேன். இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ணுறது, எந்த பட்டனை சுட்டால் கரெக்டாக இருக்கும், இங்கே இத்தனை பட்டன் இருக்குது, ஏதோ சுடலாம். ஓகே, இந்த பட்டனை சுடுவோம். எஸ், நம்ம தப்பிச்சு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். பெட்டில் படுத்திருக்கோம், பெட்டில் படுத்திருக்கோம். அப்போ இவ்வளோ நேரம் நமக்கு வந்ததெல்லாம் கனவா? நல்ல வேலை, உண்மை நினச்சி பயந்துட்டேன். ஓகே, ஆனால் இந்த ரூமை பார்த்தா நம்ம ரூமு மாதிரி இல்லையே. ஆனாலும் இந்த ரூம் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது. யார் இடமா இருக்கும், இருங்க வெளியே போய் பார்ப்போம் யாராவது இருக்காங்களான்னு சொல்லிட்டு. அட சொட்ட மொட்டை, கிராண்டி கிராண்ட்பா, இவங்க வீடாது? யோ மொட்டை, நம்ம வீட்டுக்கு ஒரு பைய கூட வர மாட்டேங்கிறான். ஆமா கிராணி, ஒருத்தனாவது வந்தானா அவனை வெட்டி சூப்பு வச்சு குடிக்கலாம்னு பார்த்தா ஒருத்தன் கூட வர மாட்டேங்கிறானே. யோ மொட்டை, ஏதோ சவுண்ட் கேக்குதியா, யாரோ இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான் போய் கீழே போக்குறேன், யாராவது கிடைச்சாங்கன்னா என்கிட்ட சொல்லு. கிராணி, நான் பாத்துக்கிறேன் கிராணி. எந்த பொறுக்க போயிடா, இங்க இருக்கிறது சவுண்டு மட்டும் கேக்குது. நீ மட்டும் என் கையில கிடைச்சினா வடசட்டில தூக்கி போட்டு வறுத்து சாப்பிட்டு பொருள் கிடைக்குது. நீ என்ன சும்மா விட மாட்டியா? டே மொட்டை, நீ உயிரோட இருக்கணும்டா. அதுக்கு கிராணி அடிச்ச மாதிரி இன்னைக்கு ஒன்னே அடிக்கிறேன்டா. இன்னைக்கு நான் யாருன்னு காட்டுறேன்டா. அடே மொட்டை, என்னடா போஸ்க்குன்னு கண்ணை எடுத்துட்டு கண்ணை ரீலோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. போச்சு, நம்மளை சுட்டு தள்ளிட்டா. மறுபடியும் முதல்ல இருந்தா, மறுபடியும் அந்த பட்டன் ரூமுக்கே வந்துட்டோங்க. ஓ, நம்ம ஒரு மிஷனுக்கு போயிட்டு அந்த மிஷனை கம்ப்ளீட் பண்ணலைன்னா நம்ம டெத் ஐட்டம்னா திரும்பி இதே இடத்துக்கு வந்துருவோம் மாட்டுக்கு. ஆஹா, இப்போ அடுத்த பட்டன் எதை கொடுக்கறது, எதை கொடுக்கறது? ஆ, இந்த பட்டன் கொடுப்போம். வேணாம் 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 வேணாம், அதில் ஒரு வேளை பேய் இருந்துச்சுன்னா அவ்வளோதான். இதில் பூதம் ஏதாவது இருந்துச்சுன்னா அதுவும் வேணாம். எந்த பட்டனை கொடுக்கலாம், எல்லாமே கன்ஃபியூஷனாக இருக்குது. ஆஹா, இங்கே ஒரு தடியம் படுத்திருக்கான்ல, இவனுக்கு மேலே இருக்க இந்த பட்டனை கொடுப்போம். இன்னும் ஒரே மேக மூட்டமாக இருக்குது, பறந்துக்கிட்டு இருக்குமா? ஆஹா, தட்டிக்குள்ள விட்டுட்டுமே, இங்கிருந்து அப்படி நீச்சல் அடிச்சு போயிடுறோம். ரொம்ப நேரம் போச்சு, ஓட முடியாது. இங்கே போயிருக்க மீனெல்லாம் போகுது. இப்போ எங்கே வந்து விழுந்திருக்கும் தெரியல. எப்படியாவது அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகி வழி தனியாக வந்து விழுந்துருந்தா பரவாயில்ல. இதை பார்த்தா ஏதோ ஒரு தீவு மாதிரி இருக்கு. எஸ், அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகி வந்துட்டோம். ஆனால் இந்த தீவுக்குள்ளே யாராவது இருப்பாங்களா? இங்கே இருந்தாங்கன்னா அவங்க கிட்டே ஹெல்ப் கேட்டு இங்கேருந்து தப்பிச்சு போயிடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு மேலே ஏறுவோம். இன்னும் எல்லாமே பாக்ஸ் பாக்ஸாக இருக்குது. இங்கே பாருங்க, எல்லாமே பாக்ஸ் பாக்ஸாக இருக்குது. ஓ, இதெல்லாம் மண்ணா? எல்லாமே பாக்ஸில் தான் இருக்குது. சரி ஓகே, ஜம்ப் பண்ணி மேலே ஏறுவோம். இந்த தீவுக்குள்ளே யாராவது இருக்காங்களான்னு சொல்லிட்டு பார்ப்போம். இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட ஹெல்ப் கேட்டு எப்படி நம்ம ஊருக்கு போடணும்னு கிளம்பிட வேண்டிதான். இங்கே பாருங்க, பூசடிலாம் இருக்குது. ஆனால் அது கூட டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இருங்க, இந்த இடத்தெல்லாம் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. எந்த இடமா இருக்கும்? ஆடு மைன்கிராஃப்ட் வேர்ல்டுக்கு வந்துட்டோமா? இந்த தீவுக்குள்ள மனுஷனுங்க எவனுமே இருக்க மாட்டானுங்களே. இவ்வளோ பெரிய தீவு, இந்த தீவை விட்டு நம்மளால வெளியவும் போக முடியாது. சுத்தி பார்த்தா எல்லா பக்கமும் தண்ணி தான் இருக்கு. இந்த தீவை சுத்தி அந்த பட்டன்ல தப்பான பட்டனை பிரஸ் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். இப்ப மைன்கிராஃப்ட் வேர்ல்டோட நடுக்காட்டுக்குள்ள வந்து மாட்டிக்கிட்டு இருக்கோம். நம்ம GTA 5 வேர்ல்டுல இருக்கணும், மைன்கிராஃப்ட் வேர்ல்டுக்கு வந்துட்டோம். அதுவும் ஒரு பூசடி சைஸ்ல, ஒரு கட்டெரும்பு சைஸ்ல இருக்கிறோம். இந்த காட்டுக்குள்ள வேற ஆடு மாடு கோழின்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்குமே. கோழிலாம் பார்த்தா நம்ம இருக்க சைஸுக்கு பூச்சின்னு நினைச்சு அப்படியே முழுங்கிடும் நம்மள. கோழி ஆடு மாடெல்லாம் இருக்க சைடு நம்ம போயிடவே கூடாது. நம்மளும் மைன்கிராஃப்ட் விளையாண்டு ஒரு வருஷத்துக்கு மேல ஆச்சு. எப்படியோ GTA மூலமா மைன்கிராஃப்ட்டுக்குள்ள வந்தாச்சு நம்ம திரும்பி. ஓகே, அப்படி ஜம்ப் பண்ணி மேலே ஏறுவோம். இந்த காட்டுக்குள்ள யாராவது இருக்கீங்களாடா? என்னடா ஒருத்தங்க கூட சவுண்டு போட மாட்டேங்கிறீங்க. நம்ம கடல்ல இருந்து கொஞ்சம் தூரம் தாங்க வந்திருக்கோம், ஆனா ரொம்ப தூரம் அப்படியே வந்த மாதிரி இருக்குல்ல. ஏன்னா அவ்வளவு குட்டியா இருக்கிறதுனால ஒன்று ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பெருசு பெருசா தெரியுது. இங்க பாருங்க, மரம்லாம் இருக்குது. ஓகே,
அப்படியே போவோம். இவ்வளோ பெரிய குழியா, நமக்கு குழி தோண்டி போட்டானுங்க, தெரியாமல் இந்த குழிக்குள்ள விழுந்துட்டேன். இந்த குழிக்குள்ள போனோம்னா நம்மளால ஏறவே முடியாதுங்க பாருங்க. இது சின்ன குழி தான், ஆனால் நமக்கு பெருசாக தெரியுது. நம்ம அப்படியே போய் பக்கத்தில் ஏதோ ஒரு சவுண்டு கேட்குது, யாரோ இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இருங்க கீழே இறங்கி பார்ப்போம். ஆமாம், இங்கே யாரோ இருக்காங்க. இன்னும் பண்ணி கூட்டமாக இருக்குது. இது அந்த பண்ணிங்க இல்லை, தங்கம் கொடுத்தால இது நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே, இதுகிட்ட பேசி தங்கம் கொடுக்கணும்னு சொல்லி மாற்றி நம்ம ஊருக்கு போயிட வேண்டியது. ஏய் பண்ணி மேன், எங்கள் ஊருக்கு என்ன நீ கூட்டிகிட்டு போனீனா உனக்கு மலை சைஸில் தங்கம் தரேன். யாருக்குடா வேணும் உன்னோட தங்கம், இவனை கடிச்சு சாப்பிடுங்கடா. பண்ணி தங்கம்னு சொன்னால் வாயை புழகுமே, இது இப்படி இந்த அஜோஜோ, இது அது உலகத்தை விட்டு இங்கே வந்துருக்குது. இது ஜாம்பி பண்ணி இதுங்க கிட்ட நம்ம மாட்டினோம். நம்ம கதம் கதம் தான் இந்த இடத்த விட்டு நைஸாக உதற வேண்டியதான் வழிக்கு விட்டுருச்சு, போச்சுடா. நல்லா மாட்டிக்கிட்டேன். இந்த ஜாம்பி பண்ணிங்களாம் ஒன்று சேர்ந்து நம்மளை குத்த ஆரம்பிச்சிருச்சிங்களே, இதுக்கு மேலே இருந்தால் நம்ம உயிருக்கு கேரண்டி இல்லை. அஜோஜோ அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. பண்ணி நம்மளோட பெருசாக இருக்குதுங்க, அடித்தா கூட இதுங்களுக்கு ஒன்றுமே ஆக மாட்டேங்குது. இதுங்க கிட்ட இதுக்கு மேலே கையில் அடிக்கிறதெல்லாம் பிரயோஜனம் இல்லை, கன்று எடுத்து போட்டு தெளிட வேண்டியதான். இந்த வாங்க கன்னை பார்த்ததும் பண்ணி குட்டிங்களான்னு தெரிச்சுட்டு ஓடுதுங்க. எங்கே ஒன்றாலும் விடமாட்டேன் உங்கள் எல்லாத்தையும். நீங்கள் பொழந்து கட்டுறேன், செத்து போங்க. எங்கடா இன்னும் ரெண்டு மூணு பண்ணி இருந்துச்சு, எல்லாம் தெரிச்சுட்டு ஓடிடுச்சுங்க. எங்கே போச்சு இந்த இல்லை, எல்லாம் தண்ணிக்குள்ளே போய் பூந்துருச்சுங்கன்னு நினைக்கிறேன். இங்கே ஒன்று இருக்குது பாருங்க, பண்ணிக்குட்டி ஹீரோன்னு நினப்பாட்டுக்கு நம்மளே அடிக்க வருது. நெத்தி புட்டிலே போட்டாச்சு. இந்த பண்ணிக்குட்டிங்களாம் மயக்கத்துலேருந்து ஏந்திரிச்சு வரதுக்குள்ளே இந்த இடத்த விட்டு நம்ம காலி பண்ணி ஓடிட வேண்டியதான். ஓடிடுற கைப்பில் அடா, எப்படியோ அந்த ஜாமி பண்ணிக்கிட்டு இருந்து தப்பிச்சு வந்துட்டேன். இந்த காட்டுக்குள்ளே இன்னும் என்னென்ன இருக்க போதும், அங்கே யாரா இருக்கிறது? அங்கே ஏதோ ஒன்று கருப்பு கலரில் இருக்குது. அடோடோடோ, இதுவா அப்படியே பதங்களை வருதே, இதை சுடக்கூட முடியல. நம்மளால கையில் வச்சிருக்க கன்ல ஆமோ கூட இருக்குது, ஆனாலும் அதை சுட முடியல. என்ன ஆச்சுன்னு தெரியல நம்ம கண்ணுக்கு. அது ஏதோ ஒரு மந்திர சக்தி யூஸ் பண்ணுது. எங்க ஏரியால யாரு அது புதுசா? உன் கதை என்னைக்கு முடிக்கிறேன்டா. எங்க ஏரியால நாங்கள் தான் டான், நீ வரக்கூடாது. எங்கேயோ இருந்து வந்து நீ வந்துட்டு எங்க இடத்துல ரூல் பண்ணலாம் பார்க்கறியா? ஒழுங்கா ஓடி போட உங்க இடத்துக்கு. மறுபடியும் போதல இருந்தா, மறுபடியும் இந்த பட்டன் இருக்க ரூமுக்கு வந்துட்டோமே. இன்னும் என்னென்ன நடக்க போதோ தெரியல. எங்கடா வச்சிருக்கீங்க அந்த எக்ஸைடு பட்டனு? அந்த பட்டனை தவிர மிச்ச எல்லா பட்டனையும் நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே, வேற வழி இல்லை, நம்ம இன்னொரு டைம் ட்ரை பண்ணி பார்ப்போம். இதுலயாவது எப்படியாவது வெளியே போயிடணும். எந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணலாம்? இந்த காருக்கு மேலே இருக்க இந்த பட்டனு, இது வேணாம். இருங்க, ஆக்கு பாக்கு வெத்தலை பாக்கு போட்டு பார்ப்போம். ஆக்கு பாக்கு வெத்தலை பாக்கு ஜூம்பும். ஐயோ மறந்து போச்சே. சரி, இங்கே ஏதோ நெருப்பு மாதிரி வருது. என்ன இந்த பட்டனை பக்கத்தில் ஏதோ ஒரு தீப்பறி மாதிரி வருது. இந்த பட்டன் டிஃப்ரெண்டாக இருக்கே. இருங்க, இந்த பட்டனை கொடுத்து பார்ப்போம். ஏதாவது கரெக்டாக இருக்கணும். கடவுளே, மறுபடியும் மேலே இருந்து கீழே விழுந்துட்டு போச்சுடா. இரும்பலாம் உடஞ்சிச்சு. ஏன் நம்ம கார் மாதிரி இருக்கு முன்னாடிக்கிறது? அப்படியே நம்ம வீட்டுக்கிட்ட வந்துட்டோம். ஏஸ், நம்ம வீட்டுக்கிட்ட வந்துட்டோம். இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது. இருங்க, வீட்டுக்குள்ளே போய் பார்ப்போம். இரு, நம்ம வீடு தானா இல்லை வெளியே மட்டும் அப்படி வச்சிருக்காண்டுங்களான்னு சொல்லிட்டு ஜம்ப் பண்ணி உள்ளே குதிச்சிட வேண்டியதான். நம்ம லக்கி இருக்கா? லக்கி எங்கே இருக்க? ஓ, இங்கே தான் இருக்கியா? லக்கி, நான் எப்படியோ தப்பிச்சு வந்துட்டேன். பாஸ், என்னை விட்டுட்டு நீங்கள் மட்டும் ஊர் சுற்றிட்டு வந்துட்டீங்களோ? அப்போ நான் போன கக்காவை யார் அழுவா? நீங்கள் இல்லாதனால பாருங்கள், இங்கேயே இருக்குது. ஒழுங்காக வந்து அழுங்க, வாங்க. கடவுளே, இதுக்காக நான் அங்கேருந்து கஷ்டப்பட்டு தப்பிச்சு வந்தேன். வேற வழி, நம்ம வீட்டை நம்ம தான் சுத்தம் பண்ணணும். ஓகே கேஸ், இந்த வீடியோக்கு நீங்கள் இன்னும் லைக் கொடுக்கலன்னா லைக் கொடுத்துக்குங்க. நிறைய பேர் லைக் கொடுக்காமே எல்லா வீடியோவும் பார்த்துட்டு இருக்கீங்க, லைக் கொடுத்துருக்கீங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணவும் நிறைய பேர் பார்க்குறீங்க. நம்ம சேனல் புதுசாகவும் பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்களா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் பிடிக்கும், அவங்களுக்கும் ஷேர் பண்ணி. இந்த மாதிரி ஃபைன் த பட்டன் ஒன்று இருக்குது, அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது இந்த மாதிரிலாம் வருது சொல்லிட்டு ஷேர் பண்ணி சொன்னீங்கன்னா அவங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து சந்திப்போம்.